இஸ்ரேலின் ஹைஃபா நகர இராணுவ தளத்தை குறிவைத்த ஈராக் குழு. ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல். அதிகாலை ஈராக்கில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு போராளி குழு இஸ்ரேலின் இராணுவ தளத்தை குறிவைத்து ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து ஈராக் போராளி குழு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், காசா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இத்தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும், இஸ்ரேலின் ஹைஃபா நகரத்தில் செயல்பட்டு வரும் ராமத் டேவிட் எனும் சியோனிச இராணுவ விமான தளத்தை இலக்காக கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை நடத்தப்பட்ட இத்தாக்குதலில் இஸ்ரேலின் இராணுவ தளம் குறிவைக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொலைதூர இலக்குகளை தாக்கி அழிக்கும் ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் தரப்பில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் பலமுனை தாக்குதலால் இஸ்ரேல் நெருக்கடிக்கு உள்ளாகி வருகிறது. அப்பாவி பொதுமக்களையும் குழந்தைகளையும் கொன்று வரும் இஸ்ரேலின் காசா முற்றுகைக்கு எதிராக தங்கள் தாக்குதல் தொடரும் எனவும், எதிரிகளின் கோட்டைகளை அழிக்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை எனவும் அறிவித்துள்ளனர். அரபு நாடுகளால் பாலஸ்தீன மக்கள் கைவிடப்பட்டுள்ள நிலையில், லெபனானின் ஹிஸ்புல்லாவும் ஏமனின் ஹவுதி படைகளும் காசா மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. அதேபோல ஈராக் மற்றும் சிரியாவில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு இஸ்லாமிய குழுக்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அந்நாடுகளில் இயங்கி வரும் அமெரிக்க இராணுவ தளங்களையும் இஸ்ரேலிய மையங்களையும் தாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது.